மத்திய அரசு ஒதுக்கிய நிதியிலிருந்து 3600 கோடி ரூபாய் தொகையை தமிழக அரசு திரும்ப அனுப்பியது தெரிய வந்துள்ளது. மத்திய அரசின் திட்டங்களை தமிழகத்தில் செயல்படுத்துவதற்காக 2017-18 ஆண்டுக்கான நிதியாக 5920 கோடி ரூபாய் தொகையை மத்திய அரசு ஒதுக்கீடு செய்துள்ளது. இது தொடர்பான செலவின விவகாரங்களை மத்திய கணக்கு தணிக்கை அலுவலகம் வெளியிட்டுள்ளது. அதில் தமிழகத்திற்கு ஒதுக்கிய தொகையிலிருந்து 3600 கோடி ரூபாய் திருப்பி அனுப்பியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன் ஒரு பகுதியாக மத்திய அரசின் ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் வீடு கட்டுவதற்கு 3020 கோடி ரூபாய் மத்திய அரசு ஒதுக்கியுள்ளது. இதில் 736 கோடி ரூபாய் மட்டுமே செலவு செய்துவிட்டு மீதமுள்ள 2354 கோடி ரூபாயை தமிழக அரசு திரும்பி அனுப்பியுள்ளது. இதேபோல் பல்வேறு திட்டங்களும் முழுமையாக செயல்படுத்தாமல் நிதியை மத்திய அரசுக்கே திருப்பி அனுப்பியுள்ளதாக சிஏஜி தெரிவித்துள்ளது. உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் டாட் டிவி, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.